வெல்கம் பேக் டு கிடோவே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாடோட எப்படி நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் போகிறது, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் பட்டன் அமுச்சு விட்டுட்டு அப்படியே எல்லோரும் லைக்கை போட்டுவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்ள பிடிக்கிறது கைஸ். ஓகேவா, ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ என்னடா அவன் நேற்று போட்ட வீடியோவை திருப்பி போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு சரியில்லை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அலர்ஜியாக இருக்க மூஞ்செல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அதனால தான் ஃபேஸ் கேம் லைவும் போடல, லைவுக்கும் வர முடியல. ஓகே கேஸ், நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு ஒரு பக்காவான ஸ்குவாடை ரெடி பண்ணிடுங்க. ஸோ ஸ்குவாடில் நாலு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாடினேஷனோட ப்ளே பண்ணணும். ஸோ நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இல்லை குவாடினேஷன் தான் ஃபஸ்ட்டு தேவைப்பட்ட விஷயம். ஸோ ஒரு ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா 24 hours பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயிங்கில் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஐடியா ஒரு 3-4 பேராச்சும் பிளேயிங்கில் இருக்கணும். அது வந்து நீங்கள் ரீஜன் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும், பாயிண்ட் ஸ்டேபிள் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 12 hours அப்படின்றது வந்து நீங்கள் மெயின் காண்டாக்டாக வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு போயிடலாம். ஓகேவா, ஸோ கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா வித்தவுட் ஜோன் சர்வே. ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டீமோட ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஒரு ஆயில் பேரல் டேமேஜ் எடுக்கிற இடமா இறங்கிட்டு, ஸோ கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆயில் டேமேஜுக்கு கொஞ்சம் முக்கியம் கொடுத்து, ஓகே பார்த்தீங்களா, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கில்லுக்கு முக்கியம் கொடுக்காம டேமேஜுக்கு முக்கியம் கொடுத்து, ஸோ டேமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கில் அடிச்சுக்கோங்க. ஸோ ஜோன் டு ஜோன் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோன் டு ஜோன் மூவ் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜோன் சரி பண்ணுற மாதிரியும் இருக்காது. கரெக்டாக ஸ்குவாடை விட்டு யாரையுமே பிரியவே பிரியாதீங்க. ஒரு 100 meters ஜோனுக்குள்ளேயே இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாக்கானா கூட உடனே வந்து ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஸ்குவாடை விட்டு பிரியவே பிரியாதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் காயின் ரிவைவிங்க்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 800 coins எப்பயுமே வந்து ஷேர் பண்ணி சமமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்த டைமில் யார் செத்தாலும் போய்ட்டு உடனே வந்து ரிவைவ் பண்ண பாருங்கள். ஓகேவா, ஸோ ரிவைவிங் இஸ் த பெஸ்ட்டு அண்டு மஸ்ட்டு தேவைப்பட்ட விஷயம் இந்த கிராண்ட் மாஸ்டர் புஷிங்க்கு. ஓகேவா, இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி வீடியோஸ் சொன்னால் நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதுவும் இல்லாமல் மூணாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டிங், இந்த லேண்டிங் பொறுத்தளவுக்கு ஸோ மில்லு அதுக்கப்புறம் ஷிப்யார்டு அப்படின்றது வந்து பெர்முடாவில், ஸோ புரிகேட்ரி அந்த மாதிரி மேப் வரும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மார்பிள் ஒர்க்ஸ், ஸோ அந்த மாதிரி இறங்குங்க. அதே மாதிரி ஆல்பைன் மேப்லாம் வந்ததுன்னா வந்து பேஸ்வில்லி அது இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கிட்டே இறங்கிட்டு நீங்கள் வந்து ஆயில் பேரல் டேமேஜ் அந்த பிரிட்ஜுக்கிட்ட 9 oil barrel இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபால்கோ வச்சுக்கணும். ஸோ மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக க்ளூவால் வச்சுக்கலாம், இல்லை ஒருத்தவங்க வந்து கிரனேட் பெட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷிங்க்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா. அஞ்சாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டீம்மேட்டை ஸோ ரொம்ப நல்ல குவாடினேஷனோடு இருக்க வேண்டும். ஸோ அதான் வந்து மெயினான விஷயம். அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், குவாடினேஷன் குவாடினேஷன் குவாடினேஷன். அதுக்கப்புறம் இந்த மைனஸை பொறுத்த அளவுக்கு, ஸோ இப்போ வந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் திடீர்னு வந்து டே போடா நான் வந்து இதுக்கப்புறம் புஷ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ தூரம் நம்ம ரீஜனில் போய் நிற்கிறோன்னா அந்த ஹார்ட் ஒர்க், அந்த திருப்பி திருப்பி அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து எல்லாமே உண்டு. ஸோ கிராண்ட் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு சாதாரண விஷயம் இல்லை, ஸோ எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லியே தீர்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வேணும், எல்லார் சைட்லேருந்தும் சப்போர்ட் வேணும். ஸோ கண்டிப்பாக நீ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறா, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, அதே மாதிரி நிறையா மோட்டிவேட்டர்ஸ் குட் சர்க்கிளை வந்து உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்றதே நான் சொல்லுவேன். இன்னொன்று, நல்ல பிளேயர்ஸ், நல்ல பிக் மேப் பிளேயர்ஸாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சும்மா அந்த மாடியில் படுத்துக்கிட்டு, இந்த பீக் மாடியில் இறங்கிட்டு, இந்த ஃபேக்ட்ரி மாடியில் இறங்கிட்டு அந்த மாதிரி சர்வே பண்ணுறவங்களும் நீ கூட்டு போகக்கூடாது. அடிச்சா சோலோ வர்சஸ் ஸ்குவாடு, இல்லை சோலோ வர்சஸ் டியோ, இல்லை சோலோ வர்சஸ் ட்ரிபிள்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் ஆடணும். ஸோ நல்ல பிக் மேப் பிளேயர்ஸாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ ஜோன் சர்வை பண்ணுற மாதிரி யாருமே நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ நாலு பேருமே நல்ல அட்டாக்கோடு ஆடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆடலாம் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஓகேவா,
ஸோ ஜோன் டு ஜோன் மூவ் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து க்ளூவால் தான் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஜோன் இல்லை தேர்ட் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து க்ளூவால் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு. ஸோ க்ளூவால் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே ஜோனுக்கு மூவ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு மூவ் பண்ணுங்கள். ஜோனுக்கு மூவ் பண்ணும்போது ஏதோ எனிமி முன்னாடிலேருந்து அட்டாக் பண்ணுறேன்னா, பின்னாடி ஒரு எண்ணிலேருந்து நம்ம டீம்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் அந்த எனிமிக்கு ஃபைட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ முன்னாடி நீங்கள் பட்டிக்கே ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து ஒன்று ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே வந்து முடியும். ஸோ எப்பயுமே எனிமி நம்மளை அட்டாக் பண்ணுறதா இருந்தால், நம்ம கூட ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் ஒருத்தவங்க ரெண்டு பேரை வந்து அட்டாக் பண்ண விட்டுட்டு ரெண்டு பேர் முன்னாடி ரஷ் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதே வந்து எப்படி டோர்னமெண்ட் ஆடுவோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் ஆடிட்டுருக்கோம் எல்லா மேட்சுமே. ஸோ டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிவைவ் வந்து அதிகமாக வந்து பண்ண முடியாது, இல்லை ரிவைவே பண்ண முடியாது டோர்னமெண்ட்டை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி ரிவைவே பண்ண முடியாதுரா அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் மோஸ்ட்லி விளையாட ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த டைம்லேயும் வந்து நாக் ஆகிட்டா கண்டிப்பாக ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ரிவைவ். ஸோ எல்லாமே நான் வந்து சொன்னது உங்களுக்கு வந்து பக்காவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து மெயினான இடத்துல இறங்க பார்க்காதீங்க. ஸோ மெயினான இடத்துல இருந்தும் ஒரு ஸ்குவாட் ரெண்டு ஸ்குவாட் அந்த மாதிரி இறங்கினா கூட இறங்கினோன்னே அடிச்சிருவோம். எப்பயுமே நாங்கள் இறங்கினோன்னே ஒரு ஸ்குவாட் ரெண்டு ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு தான் நான் வந்து அங்கே லூட் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேடிலையும் இருக்கணும், வின்ஸ்லேயும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு, ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வச்சுருந்தா கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் கேடி பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே கேஸ், இதே மாதிரி நிறையா வீடியோ வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அப்படியே இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல் டேக் கேர். பை பை கேஸ்.